ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரதீப். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விடிகே ஜீப் ஷோரூமில் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன கார் ரிவ்யூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் காம்பஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஜீப் காம்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 2017 ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த வண்டி வந்து ஃபேஸ் லிஃப்ட் இது. ஜீப் காம்பஸ் 2021 ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோ ஷூட் கலோ பண்ண மிஸ்டர் கார்த்திக் அண்ட் சிவாவை தேங்க் பண்ணுறேன். உங்களுக்கான புக்கிங் டெஸ்ட் டிரைவ்ஸ் என்கொயரிஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஷோரூம் லொக்கேஷன் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். போத் ஜீப் காம்பஸ் அண்ட் ரூபிகான் ரெண்டுத்துக்கும் நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணலாம். இப்போ ஜீப் காம்பஸ் 2021 வந்து வேரியன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்போர்ட், லிமிட்டட், லாஞ்சிடியூட், அப்புறம் மாடல் லெஸ்னு இருக்குது. ஸோ வந்து மாடல் லெஸ் தான் இருக்கிறதுல டாப்பு. இப்போ நமக்கு வந்து 4x2, 4x4 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த 4x4 பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் வீல் டிரைவ். இது வந்து நமக்கு டீசல் இன்ஜினில் கிடைக்குது. டீசல் இன்ஜினில் வந்து நமக்கு 9-speed ஆட்டோமேட்டிக் டாக் கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க. 7-speed டிசிடி வந்து பெட்ரோலில் வருது. இது போக வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது நமக்கு. ஸோ இதெல்லாம் கியர் பாக்ஸ் இருக்குது. இப்போ ஜீப் காம்பஸில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ, ரெட், கிரே, ஒயிட் அண்ட் பிளாக்னு இருக்குது. இது போக வந்து க்ரீன் கலர் இருக்குது. ஸோ க்ரீன் கலர் தான் கிளியர் டாப் அது. இப்போ வந்து இந்த வீடியோ செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அப்புறம் டிரைவிங் டைனமிக்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜீப் காம்பஸோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து போனட் வந்து ஹைட் இல்லை, பட் நார்மல் ஸ்லாண்டிங்காக தான் வருது. இங்கே வந்து நமக்கு 7 ஸ்லாக் கிரில் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கன் மெட்டல் கிரேல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஏர் இன்டேக் கிடையாது. ஸோ ரியல் ஏர் இன்டேக் வந்து நமக்கு வந்து இங்கே கீழே வருது. இங்கே ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ லேம்ப் பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்இடி தான் அது. இங்கேயுமே நமக்கு ஒரு ஜீப் லோகோ உள்ளே வருது. கீழே வந்து நமக்கு ஃபாக் லைட்ஸ் வருது. இங்கேயுமே நமக்கு பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. டோயிங் ஹூக் இங்கே வருது. ரேடியேட்டர் வந்து ஃபுல்லாக பிளாக்காக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸ்கிப் பிளேட் வந்து ஒரு மைல்டு கிரேல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து குரோம் எலிமெண்ட்ஸ் வந்து தூக்கிட்டாங்க. ஃபுல்லாக வந்து கன் மெட்டல் கிரே தான் வருது. ஜீப் பேஜிங் கீழே வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வருது. ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸே வந்து நமக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கோட இருக்கு இந்த வண்டியில். வைப்பரோட வாஷர் பார்த்தீங்கன்னா வந்து போனட் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லிட்டர் டர்போ டீசல் மல்டிஜெட் இன்ஜின். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 168 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 360 Nm ஆஃப் டார்க் நமக்கு கிடைக்குது. மேலே வந்து இன்சுலேஷனே கொடுத்துருக்காங்க. இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து காரோட லென்த் வந்து ஒரு 4.4 மீட்டர்ஸ் வருது. வித் ஒரு 1.8 மீட்டர்ஸ் வருது. ஹைட் ஒரு 1.6 மீட்டர்ஸ் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 200 mm கிடைக்குது. இப்போ வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2.6 மீட்டர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு அது காம்பஸ்க்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு கிளாடிங் கிட்ட வந்து நமக்கு கிரே கலரில் ஃபினிஷ் இருக்கு. இப்போ சைடு ஓவர்வியம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு கிரேல ஃபினிஷாக இருக்கு. பாடி கலரில் ஃபினிஷ் ஆகாமல் இங்கே வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு கிரேல ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாக இந்த லைன் வந்து ஃபுல்லாக கிரேல தான் ஃபினிஷ் ஆகுது. இங்கே பி பில்லர் வந்து ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் ஆயிருக்கு. இப்போ டிரைவர் சீட் கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேசிவ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டிலுமே நமக்கு பாடி கலரில் தான் இருக்கு. இங்கே வந்து நமக்கு ரூஃப் ரேல் வந்து ஒரு பிளாக்ல ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கீங்க. இங்கே டீசல் கேப் வந்து நமக்கு வந்து வண்டியோட ரைட் சைடில் வருது. இப்போ டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து 255/55 R18 டைமண்ட் கட் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் பேண்டில் தான் நமக்கு R18 கிடைக்குது. கீழோ லென்ஸ்ல வந்து நமக்கு R17 கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாக்ல ஃபினிஷ் ஆயிருக்கு. இப்போ ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிரேல ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸ்பாய்லர்க்கான லைட் இங்கே வருது. இங்கே வந்து ரியர் விண்டோக்கான டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வைப்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஜீப்கான லோகோ இருக்குது. இதுவுமே கிரேல ஃபினிஷ் ஆயிருக்கு. ரியர் கேமரா இங்கே வந்துடுது. நமக்கு வந்து இங்கே வந்து மாடல் எஸ்க்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் எஸ் வந்து டாப் எண்ட். ஸோ இதோட பேஜிங் இங்கே இருக்குது. 4x4க்கான பேஜிங் இங்கே இருக்குது. இப்போ வந்து இது வந்து ரியர் பார்க்கிங் சென்சார். கீழே வந்து நமக்கு வந்து லைட் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபாக் லைட் இது. டோயிங் ஹூக் பேக்லேயுமே வருது. இப்போ லேம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டே சூப்பராக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. பூட் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங்கில் இருக்குது. பூத் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 450 liters பூத் ஸ்பேஸ் வருது. இப்போ இந்த சைட் நமக்கு வந்து இப்போ ஸ்பேர் டயர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 225/60 R17 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் சேவர் தான் இது. பூட்டில் வந்து நமக்கு ரெண்டு சைடுமே லைட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த லோடிங் லிப்புமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து லக்கேஜ் லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பூட் க்ளோசிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக் பட்டன் இது. இப்போ ஜீப் காம்பஸோட டோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு 85 degreeக்கு மேலே ஓப்பன் ஆகுது, பட் ஃபுல் 90 degree கிடையாது. ஜீப்போட டோட்டல் கேபினே வந்து நல்ல ப்ரீமியம் ஃபினிஷோட இருக்கு. சீட்ஸ் எல்லாம் வந்து பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பிளாக் லெதரேட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. இப்போ டிரைவர் சீட்டோட டோர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டோர் ஹேண்டில் வந்து குரோம்ல ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ ஒரு திக் மெட்டீரியல் இது. இங்கே வந்து நமக்கு வந்து 1-2 memory சீட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வந்து நமக்கு வந்து 8-way adjustment இருக்குது இந்த சீட்ஸில். ஸோ வந்து இது மெமரி சீட்ஸ்க்கும் வச்சுக்கலாம் நம்ம.
கீழே வந்து நமக்கு வந்து பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ பவர் விண்டோ வந்து எல்லாமே ஒன் டச்க்கான கண்ட்ரோல்ஸ் தான். இங்கே வந்து நமக்கு அவுட் சைட் ரியர் மிரருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து எலக்ட்ரிக்கல் மிரர் இது. இப்போ இந்த சைட் பார்த்தா நமக்கு வந்து ஹெட்லாம்ப்கான அட்ஜஸ்டர்ஸ் இருக்குது. கீழே வந்து நமக்கு வந்து ஸோ இது டாக் கன்வெர்டர் வண்டி. ஸோ இது ஆட்டோமேட்டிக் வண்டிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு பிரேக் பெடல் அண்ட் ஒரு ஆக்சிலேட்டர் பெடல் வருது. இப்போ இந்த சைடுமே ஸ்டிச்சுமே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இங்கே ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து நமக்கு ஸ்கஃப் பிளேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜீப் லோகோ இங்கே வந்துருது. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ சின்ன பாட்டில்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. இப்போது ஜீப் கம்பஸோட கீ பார்த்துடலாம். கீ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக் அண்ட் லாக் அப்புறம் வந்து ட்ரங்க் ஓப்பனிங்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ நம்ம ஜீப் கம்பஸோட ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கோம். இப்போ ஸ்டீரிங் பார்த்தோன்னா நமக்கு வந்து ரவுண்ட் ஸ்டீரிங் தான் கிடைக்குது. இங்கே லெஃப்ட்டில் வந்து நமக்கு கால் பிக் பண்ணுற ஃபங்க்ஷன், டிக்ளைன் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து இந்த ட்ராக் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரைட்டில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுத்துட்டாங்க. ஸ்டீரிங் ஒரு த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங்காக இருக்குது. நடுவில் வந்து லைட்டாக ஒரு குரோம் எலிமெண்ட்ஸ் வருது. இப்போ லெஃப்ட்டில் வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட்டில் வந்து நமக்கு வந்து வைப்பர்ஸ் அண்ட் வாஷர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து மாறி வருது. இங்கே வந்து நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துட்டாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் வந்து ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது, ரைட்டில் வந்து ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து டெம்பரேச்சர் கேஜ், ஃபியூல் கேஜ் எல்லாம் இருக்குது. இப்போ ஓவரால் இந்த கிளஸ்டர் வந்து நமக்கு வந்து டிஜிட்டல் அனலாக் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தா நமக்கு ஒரு 10-inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ வந்து வியூ வந்து நல்லாயிருக்கு நமக்கு. இங்கே வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் காப்ளே கொடுத்துருக்காங்க நமக்கு. த டச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மினி ஐபேட் மாதிரி இருக்குது நமக்கு இங்கே. இப்போ இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஹசார் லைட்க்கான பட்டன் இருக்குது. இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல்க்கான பட்டன் இருக்குது. இங்கே பார்க்கிங் லைட்ஸ்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வென்ஸ் வருது, ஏசி வென்ஸ். ஏசி வென்ஸ் இங்கே பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ டேஷில் பார்த்தீங்கன்னாவே நமக்கு வந்து அந்த எல்லா வெண்ட்டுமே நமக்கு வந்து ஸ்மாலாக தான் இருக்குது. இங்கே இந்த ஒரு குரோம் லைன் போகுது, ஸ்டெப் மாதிரி போகுது. ஸோ இப்போ வந்து இந்த சைடில் பார்த்தோன்னா நமக்கு குரோம் லைன் ஆரம்பிச்சு இங்கே வந்து இந்த டேஷ் இந்த சைடு வந்து முடியுது. இப்போ இங்கேயுமே எல்லாமே சாஃப்ட் டச்சாக தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஒரு லெதரி ஃபினிஷ் அண்ட் ஸ்டிச்சோட ஃபினிஷ் இருக்குது இங்கே எல்லாமே. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இந்த வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கான 9-speed ஆட்டோமேட்டிக் டாக் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ்க்கான லிவர். இதில் வந்து பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மோட்ஸ் கொடுத்துட்டாங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு டிப்பிக்கலாக பார்க்குற பிரேக் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்மால் பட்டன் மாதிரி கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து மோட்ஸ் ஸ்விட்ச் பண்ணுற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாப்லேருந்து இங்கே வந்து ஒரு நார்மல் பட்டன் மாதிரி ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்து சாண்ட், மட், ஸ்னோ, ஸோ ஆட்டோ எல்லா மோட்ஸுமே இருக்குது. ஸோ மோட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அதில் கீழே வந்து நமக்கு ஆட்டோ ஹோல்க்கான பட்டன் இருக்குது. ஃபோர் வீல் டிரைவ் வண்டி இது. ஸோ வந்து ஃபோர் வீல் டிரைவ் லோ, ஃபோர் வீல் டிரைவ் லாக். ஸோ டவுன்ஹில் அசஸ்க்கான பட்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கப் ஹோல்டர் மாதிரி இருக்குது. இப்போ க்ளவ் பாக்ஸ் பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து டீசென்ட் ஸ்டோரேஜோட இருக்குது. இங்கே வந்து இந்த ஃபினிஷ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது க்ளவ் பாக்ஸ்க்கு மேலே. இப்போ வந்து இன்சைட் ரியர் வியூ மிரர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோ டைனிங் மிரர் கொடுத்துட்டாங்க. சன் வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு சைடுமே நமக்கு வந்து மிரர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேனாமிக் ரூஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சன் ரூஃப் அண்ட் மூன் ரூஃப் கிடைக்குது நமக்கு. ஓப்பனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளைண்ட்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த கிளிப்பிங் அப்படியே பாருங்கள். ஸோ ஒன் டச்சில் வந்து சன் ரூஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. அகைன் ஒரு டச்சில் ஃபுல் ரூஃபே ஓப்பன் ஆகிடும். ஸோ பிளைண்ட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக ஓகே. இப்போ டோட்டல் ரூஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரியர் டோர் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த டோர் ஹேண்டில் வந்து நல்லா திக்காக இருக்குது. இங்கே வந்து நமக்கு பவர் இண்டோக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் வருது. ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மி தான் இங்கே. இப்போ நம்ம காம்பஸோட செகண்ட் ரோல் இருக்கும். செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ வந்து ரெண்டு பேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு ரூஃப் ஹேண்டில் இருக்குது. இங்கே லைட்டுமே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து டியூல் கப் ஹோல்டர்ஸுமே இருக்குது. இப்போ வந்து இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட் ரூம் எனஃபாக இருக்குது, லெக் ரூம் எனஃபாக இருக்குது. சீட் வந்து லைட்டாக ஸ்கூப்டோட இருக்குது. ஸோ லெக் ரூம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். டை சப்போர்ட் சூப்பராக இருக்குது. இப்போ ரியர் சீட்ஸ்க்காக ரெண்டு ரியர் ஏசிமெண்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இங்கே வந்து நமக்கு அட்ஜஸ்டர்ஸுமே இருக்குது. கீழே வந்து ஒரு 12-volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜீப் காம்பஸோட டிரைவிங் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நமக்கு வந்து பெட்ரோல், டீசல் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டியில். இப்போ நம்ம டிரைவ் பண்ணுற வண்டி பார்த்திங்கன்னா வந்து டீசல் வண்டி. இது 2-liter மல்டி ஜெட் டீசல் இன்ஜின். இது இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ண நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 168 brake horsepower and 360 Nm of torque நமக்கு கிடைக்குது.
இப்போ வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4x2 4x4 சொல்லியிருந்தேன். இப்போ வந்து டீசலில் மட்டும்தான் வந்து நமக்கு அந்த 4x4 ஆப்ஷனே கிடைக்குது. ஸோ இந்த வண்டியில் வந்து அந்த 4x4 ஆப்ஷன் இருக்கு. 2 லிட்டர் டீசல் இன்ஜின். கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டாக் கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்போர்ட் லாஞ்சிடியூட் லிமிடெட் மாடலஸ். ஸோ மாடலஸ் தான் நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ் பார்த்தா நமக்கு வந்து நல்லா இருக்குது. ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் ஹை ஸ்பீட் ஏற்றும் போது வந்து வெயிட் கெயின் பண்ணி நல்லா ஃபீட்பேக் கொடுக்குது எனக்கு. ஸோ இந்த ஸ்டியரிங் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். இப்போ இந்த ஜீப் காம்பஸில் வந்து நமக்கு வந்து என்ன இந்த விண்ட்ஷீல் பற்றி சொல்லி ஆகணும். இப்போ இந்த அக்கோஸ்டிக் விண்ட்ஷீல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வெளியூர் நாய்ஸ் வந்து அவ்வளோ உள்ளே வரல எனக்கு. ஸோ டீசல் இன்ஜினில் வந்து நான் இன்சுலேஷனே கொடுத்துருந்தாங்க வெளியே, ப்ளஸ் வந்து அக்கோஸ்டிக் விண்ட்ஷீல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து இப்போ இந்த அக்கோஸ்டிக் விண்ட்ஷீல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிரைவில் நான் செகண்ட் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டாக் கியர் பாக்ஸ் தான். இப்போ வந்து நமக்கு வந்து பெட்ரோல் வண்டியில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 7 ஸ்பீட் டிசிடியும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீசல் வண்டியில் வந்து நமக்கு வந்து 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இது போக வந்து நமக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த டாக் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஸ்விட்ச் ஆகுது. ஸோ கியர் ஸ்விட்சிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். கொஞ்சம் ஸ்மூத் ஸ்விட்சிங் தான் இருக்குது. இப்போ இந்த என்ன ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த டெமோ காருங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த ஆர்பிஎம் லேக் இருக்குது. ஸோ வந்து யூசர்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஓட்டுறதுனால வந்து நமக்கு கொஞ்சம் லேக் இருக்குது. பட் புது வண்டினா வந்து நமக்கு வந்து இந்த லேக்கும் இருக்காது. ஸோ இந்த கியர் ஸ்விட்சிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசல் மைலேஜ் வந்து நமக்கு வந்து 16-18 கெயின் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இப்போ இது டாக் கன்வெர்டர் வண்டினால நமக்கு வந்து 18 கிடைக்காது. ஒரு 14-15 கிடைச்சா வந்து நல்லாயிருக்கும். பட் பெட்ரோல் மைலேஜ் வந்து நமக்கு வந்து 16 கிளைம் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் மைலேஜுமே நமக்கு வந்து ஒரு 2.2 வாங்குவோம் டிசிடி யூஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ மேனுவலில் வந்து நம்ம யூசர் ஓட்டுறது பொறுத்து தான். ஸோ வந்து மேனுவல் டீசல் வண்டினா வந்து நமக்கு வந்து ஒரு 17 கிட்ட கிடைக்கும். பெட்ரோல் வந்து அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு 15 கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ செகண்ட் விஷயம் வந்து இந்த கியர் பாக்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு. ஜீப் காம்பஸோட யூட் அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5.7 மீட்டர் ரேடியஸும் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஷார்ட் யூட்டர்ன் தான். இப்போ அடுத்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிப் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இந்த 1.6 மீட்டர் ஹைட் காருக்கு வந்து தகுந்த மாதிரி ஸ்டிஃபர் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கேபின் செக் வரல. நான் சிட்டி ரோட்ஸ்ல தான் ஓட்டி பார்த்தேன் இது வரைக்கும். எனக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்த பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் கொடுத்துறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் காருக்கு வந்து இந்த ப்ரைஸிங்கில் வந்து டிஸ்க் கொடுத்தது வந்து சூப்பரான மூவ் தான். ஸோ அடுத்து இப்போ இந்த கார் வந்து எதில் எது கூட கம்பீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேரக்ட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா சிட்ரானோட கம்பீட் பண்ணுது. ஸோ சிட்ரானோட லோர் எண்ட் வந்து இது கூட வந்து ஃபீல் ஷைன், அதாவது ரெண்டு வேரியண்ட்டுமே நமக்கு வந்து இந்த ப்ரைஸிங் கிட்ட வருது. ஸோ ஆனால் சிட்ரானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஆல் வீல் டிரைவ் வருது. இப்போ நான் வந்து இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கீழே காட்டும் போது கியர் லெவர் கிட்ட வந்து நமக்கு வந்து ஃபோர் வீல் டிரைவ் லாக், ஃபோர் வீல் டிரைவ் டவுன் ஹில் அசிஸ்ட் இந்த மாதிரி மோட்ஸ் நான் காட்டியிருப்பேன். அது வந்து நமக்கு வந்து இப்போ அந்த ஃபோர் வீல் டிரைவ் வண்டிங்கிறதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த ஜீப் காம்பஸ் நம்ம. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து ஸோ இப்போ கியா செல்டாஸ் அண்ட் கிரெட்டா அதோட டாப் எண்ட் கூட காம்பீட் பண்ணலாம். பட் அந்த ப்ரைஸிங் வந்து இது கொஞ்சம் அதிகம் தான். அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வண்டி வந்து மாடலெஸ் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு 28 லேக்ஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அதாவது ஆன் ரோட் இறக்கும் போது நமக்கு வந்து 30 லேக்ஸ் கிட்ட வந்துடும். இப்போ வந்து பேசிக் வேரியன்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து 18 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து இந்த வண்டி வந்து நமக்கு ஒரு 28 லேக்ஸ் கிட்ட வந்து காஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4 சீட்டர் வண்டியாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு கம்ஃபர்டபுள் எஸ்யூவியை யூஸ் பண்ணலாம், லைட்டாக வந்து ஆஃப் ரோடும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த சூட்டபுளாக இருக்கும் இந்த ஜீப் காம்பஸ் நமக்கு. இப்போ இந்த ஜீப் காம்பஸ் 2021 ஃபேஸ் லிஃப்ட் எனக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸ்டேரிங் வந்து நல்லா கட்டடிச்சு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நான் ஸ்பீட் ஏற்றும் போது வெயிட் கெயின் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டேரிங் டச்சுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இன்டீரியர் டச் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வண்டி வந்து ரொம்ப ப்ரீமியம் லுக்கோட தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து என்ன மேஜராக மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள வந்து நமக்கு குரோம் எல்லாமே தூக்கிட்டாங்க. ஸோ குரோமை தூக்கிட்டு நமக்கு வந்து கன் மெட்டல் கிரில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 7 ஸ்லாக் கிரில் ஆகட்டும் எல்லாமே வந்து நமக்கு வந்து பிளாக் அண்ட் கிரேல தான் ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் கிரேல தான் இருந்துச்சு. ஸோ அந்த வண்டிக்கு வந்து அடிஷ்னல் ப்ரீமியம் லுக்கும் கொடுக்குது இது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டாக் கன்வெர்டர் கியர் பாக்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கியர் ஸ்விட்சிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸ்டியரிங் அண்ட் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இப்போ நம்ம இந்த வண்டி எடுத்தால் என்ன வேரியன்ட் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வேரியண்ட், அதாவது ஸ்போர்ட் லாஞ்சிடியூட் விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம லிமிடெட் அண்ட் மாடலஸ்க்கு போகலாம்.
ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்போர்ட் எடுத்தோன்னா நமக்கு வந்து உள்ளே இந்த ஆட்டோ ஹோல்ட் பட்டன், ஸோ அந்த மேஜரான மிஸ் ஆகும். பட் அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டிக்கு வந்து அவங்க 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டார்டிங் வேரியன்லேருந்தே கொடுத்துட்டாங்க. பட் அந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்க்காக போகணும்னா இப்போ வந்து 18 இன்ச் அலாய்ஸ் வேணும்னா நமக்கு வந்து லிமிட்டட் தான் எடுத்தாகணும். ஸோ அந்த லிமிட்டட்லேருந்து எடுத்தால் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த வீடியோ கன்க்ளூட் பண்ண முன்னாடி நான் சொல்லி ஆகணும் என்னென்னா, இப்போ இந்த விடிகே ஜீப் ஷோரூம் வந்து கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ உங்களுக்கான ஜீப் ராங்க்லர் ரூபிகான் ஆர் ஜீப் காம்பஸ் ரெண்டுத்துக்கும் புக்கிங் ஆர் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் என்கொயரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன கார் ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற ஒரு காரில் நல்ல எக்ஸிட் ரிவ்யூ பார்க்கலாம். அன்டில் தென் சி யூ, பை.